பெயர் இணைந்திரவே பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பயத்தனம் விடுவிட பெயா பிடித்தனி பயனாக்கினியின் அருணாச்சலா பங்குடியா நான் பற்றின்றி வாடாமல் பற்றுகுடாக்க அருணாச்சலா பொடியால் மைக்கின் போதத்தை பறித்தும் கோலத்தை காட்டினியுணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய் இன்னைக்கு வந்து ரமண பகவான் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தபொழுது விரூபாக்சாக்கியில் இருந்தபொழுது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்க்கலாம் அதாவது பகவான் விருபாக்சா கேவில் இருக்கும்பொழுதும் வந்து சாது சத்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு சவுல்ட்ரி வந்து காரைக்குடியிலேருந்து வந்து சாத்தப்ப செட்டியார் வந்து உருவாக்குறார் அப்போ அவர் மனைவி சாத்தப்ப செட்டியார் ரெண்டு பேருமே பகவான் மேலையும் சரி சேஷாதிரி சுவாமிகள் மேலேயுமே ரொம்ப டிவோட்டட் ஏன்னா சேஷாதிரி சுவாமிகளோட சரித்திரத்திலையுமே இந்த சாது சத்திரம் பற்றி வருது அப்போ வந்து அவள் வந்து என்ன சொல்றான் அப்படின்னாக்க பகவான்கிட்ட வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரைஸ் டெய்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் எங்கள்டேருந்து அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா அதுக்கு வந்து பகவான் வந்து சரி அப்படின்னு ஒத்துக்கிறார் அப்போ வந்து பழனிசுவாமி இப்போ வந்து போய் சாத்தப்ப செட்டியார்டேருந்து வந்து டெய்லி கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து பகவானுக்கு வந்து பரமாறுறார் பழனிசுவாமி அப்போ வந்து விருபாஷா கேவில் வந்து இது நடக்கும் பொழுதோ பழனிசுவாமி வந்து அத்தியாத்ம ராமாயணம் வந்து டெய்லி படிப்பார் அத்தியாத்ம ராமாயணம் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு தான் பகவானுக்கு சாதம் போடுவார் இது பகவான் இருக்கிறவரையும் அவர் பிரம்மமாக இருந்தார் அவர் இது எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவார் ஆனால் நிறைய டிவோட்டிஸ் வர ஆரம்பிச்சது ராமாயணம்னா எல்லாருக்கும் அது ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருந்தது அப்போ வந்து ஏன்னா இவர் ரொம்ப ஸ்லோவாக படிப்பார் அத்தியாத்ம ராமாயணம் எல்லாருக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும் டிவோட்டிஸ்க்கெலாம் அப்போ வந்து பவான் வந்து பழனிசாமிகிட்ட வந்து நீயா படிக்கணுமா இல்லை வேறு யாராவது படித்தா பரவாயில்லையா அப்படின்னு கேட்பார் பழனிசாமி வேறு யாரால் படித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே பவானே அதை வாங்கி அது மலையாளமும் தேவநாகரி கலந்த கிரந்தமாக இருக்கும் அதை வந்து பகவானே படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் நாகலிங்க சுவாமி அப்படிங்கிறவர்டேருந்து டவுனில் போய் பழனிசாமி வந்து வேதாந்த புக்ஸ் நிறையா வந்து அதாவது யோகவாசிஷ்டம் கைவல்யன வணிதம் இது எல்லாத்தையும் வந்து எடுத்துன்னு பகவான்கிட்ட வாசி காமிக்கும் பொழுது தான் அடைஞ்ச ஸ்டேட்டை வந்து இந்த புக்ஸ்லாம் சொல்லியிருக்குங்கிறத பகவான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கார் இந்த விருபாக்ஷ கேவ் டைம் பீரியட்ல தான் ஒரு தடவை பகவான் வந்து ஏழு சுனை அதெல்லாம் தாண்டி உள்ள காட்டு சிவா டெம்பிள் பக்கத்தில் போயிடுவார் ஏன் அப்படின்னா நிறைய அன்னைக்கு வந்து நிறைய டிவோட்டிஸ் சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு போயிடுவார் அன்னைக்கு அப்போதான் வந்து மத்தியான வேலையில் ஏழு பெண்கள் வந்து பகவானுக்கு வந்து புல் புல் எடுத்துன்னு போகிற பெண்கள் தான்வா நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் சுவாமின்னு எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்கில் புல்லு இல்லை அதுக்கு மேலே நிறையா சாதம் பரிமாறினாலாம் இவளை பார்த்தா சாதாரண பெண்கள் மாதிரி தெரியல சப்த மாதங்கிறங்களை அப்படின்னு சொல்கிறாலே அவாதானோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்போ சப்த கண்டிக்கிலே வந்து பகவானுக்கு வந்து அங்கே வந்து சாதம் போட்டிருக்கா ஏன்னா ஒரு புல் எடுத்துன்னு வரவா வந்து அவ்வளோ பெரிய ஹில்ஸில் அவ்வளோ தூரம் ஏறி அதுவும் தனியாக இவ்வளோ சாப்பாட்டு மூட்டை எடுத்துன்னு போகிறதுங்கிறது ஹைலி அன்யூஷுவல் அதனால தான் பகவான் அந்த சூக்மா சும்மா காமிச்சு கொடுத்துருக்காரு நம்மளுக்குலாம் வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அந்த ருசிகரமான ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது இந்த ஸ்கந்தாஸ்ரமம் விருபாக்சா கேவ் டைம் பீரியட் அதுக்கப்புறம் ஸ்கந்தாஸ்ரமம் நிர்மாணம் பண்ணதே யாருனாக்கா கந்தஸ்வாமியும் கோயம்புத்தூர்லேருந்து அதாவது வந்து நம்ம எப்படி சோஃபா கவுண்டர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பகவானுக்கு அன்போடு வந்து சோஃபாவாக கொடுத்தாரோ அதே மாதிரியே வந்து கந்தஸ்வாமியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தவர் அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கந்தாஸ்ரமத்தில் வந்து அதாவது பகவான் வந்து அந்த ஏழு சுனை தேர்த்தம் வருது வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு பகவான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கந்தாசிரமம் பக்கத்தில் வந்து நிறைய ட்ரீஸ் மேங்கோ தென்னை மரம் இதெல்லாத்தையும் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் பெருமாள் சுவாமி அதை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணனு சொல்லணும் ஸோ கந்தாஸ்ரமத்தில் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணது கந்தசுவாமியோட பெரும் பங்கு இருக்குது ஆனால் இப்போ இந்த மாதிரி இந்த காலம் மாதிரி டெலெகிராம் இந்த வசதியெலாம் இல்லை ஒரு நாள் என்னாச்சுன்னாக்கா கந்தசுவாமி வந்து அவர் ஊருக்கு போனார் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை ஆள் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை மோஸ்ட்லி இதோட பாஸ்டவே இல்லைன்னா பவானை பார்க்காம இருந்திருக்க மாட்டார் திருப்பி வராமல் இருந்திருக்க மாட்டார் இப்போ இந்த காலம் மாதிரி கம்யூனிகேஷன் நல்லா அதை அப்படியே போய்ட்டு அதுக்கப்புறம் கந்தாஸ்ரமத்தில் தான் மானவாசி ராமசாமி ஐயர் வந்து சரணாகதி நிறைய பாடினர் அதுக்கப்புறம் வந்து காவியகண்டா கணபதி முனி விரிபாக்சாக்கே ப்ளஸ் கந்தாசிரமத்திலே வந்து பகவானை பார்த்துருக்கார் மதர் அழகம்மாள் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கந்தாசிரமத்தில் தான் பகவான் நைன்டீன் ஃபிஃப்டீனில் மூவ் பண்ணிவிட்டு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் பாட்டி மதர் அழகம்மாள் வந்து விதேக முக்தி அடையும் பொழுது பகவான் விதேக முக்தி கொடுத்தது அந்த ஸ்கந்தாசிரமத்தில் சின்ன ரூமாக இப்பவும் இருக்குது அப்போல்லாம் கணபதி முனி குஞ்சு சுவாமிகள் எல்லாருமே சுற்றி இருந்திருக்கான் ஸோ இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து ஸ்கந்தாசிரமத்தில் பகவான் இருக்கும்பொழுதும் நடந்தது கந்தசுவாமி ஃபவுண்ட் ஃபவுண்டேஷன் பண்ணதுனால தான் இதுக்கே வந்து ஸ்கந்தாசிரமம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது ஐ திங்க் நிரஞ்சானந்த சுவாமி சின்ன சுவாமிகள் வந்து பகவான்கிட்ட ஜாயின் பண்ணின்றதுமே வந்து தான் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பகவானோட பார்பர் யார் அப்படி அதாவது இந்த காலத்தில் வந்து ஹேர் ட்ரெஸ்ன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த எல்லாம் வந்து நடேசன் பார்பர் பற்றி குஞ்சு சுவாமிகள் வந்து சொல்லியிருக்கார் ஸோ அவருடைய இதையும் நடேசன் நடேசனுங்கிற ஹேர் ட்ரெஸ்ஸர் பகவானுக்கு அவருடைய அற்புதமான டிவோஷனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லாபமிக்கப்பறம் லாபமே நூற்று லாபமே நூற்றுனே அருணாச்சலா வருபடி வந்தன் படியில் வருந்திரும் தலைவதி அருணாச்சலா சேராயணிமை நீராய் கண் நீரால் கழிவு அருணாச்சலா சையனத்தள்ளி சேவனை சுருமலா உய்வகிதிரி அருணாச்சலா ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய